வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நேற்றைய தினம் 2 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. ஜெனிவா கூட்டத்தொடர் நாளை ஆரம்பம். அழுத்தங்களை எதிர்கொள்ள தயாராகும் இலங்கை. நாட்டின் எதிர்காலம் பாரிய அச்சுறுத்தலுக்குள். எதிர்க்கட்சி எச்சரிக்கை. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் விரைவில் விடுதலை. கொழும்பு ஊடகம் தகவல். நாட்டில் சமையல் எரிவாயுவின் விலை மீண்டும் அதிகரிக்கும் வாய்ப்பு. நீட் தேர்விற்கு எதிரான சட்ட போராட்டம் இப்போது தொடங்குகிறது. தமிழக முதலமைச்சர் தெரிவிப்பு. வாரம் ஒருமுறை மெகா தடுப்பூசி முகாம் இருஎன்பு தகவல். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கோவிட் தடுப்பூசி செலுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் நேற்றைய தினம் 2,25,521 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய 70,260 பேருக்கு சைனோஃபார்ம் முதலாம் தடுப்பூசியும், 1,19,346 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. 5,116 பேருக்கு எக்ஸ்ட்ரா செனேகா முதலாம் தடுப்பூசியும், 1,366 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை 17,311 பேருக்கு மோடர்னா இரண்டாம் தடுப்பூசியும், 29 பேருக்கு முதலாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. 11,936 பேருக்கு பைசர் முதலாம் தடுப்பூசியும், 157 பேருக்கு இரண்டாம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் இலங்கைக்கு அடுத்த மாதம் 4 மில்லியன் பைசர் தடுப்பூசி கிடைக்க உள்ளதாக ராஜாக்க அமைச்சர் சன்ன ஜெயசுமா உறுதிப்படுத்தியுள்ளார். 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு செலுத்துவதற்காக மேற்படி பைசர் தடுப்பூசி பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளது. இதேவேளை நாட்பட்ட நோய்களுடன் வாழும் சிறுவர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் திட்டம் எதிர்வரும் 21ஆம் தேதி கொழும்பு குழந்தைகள் மருத்துவமனையில் ஆரம்பமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 48வது கூட்டத்தொடர் நாளை 13ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. ஜெனிவாவில் இடம்பெறும் இந்த கூட்டத்தொடர் அக்டோபர் 8ஆம் தேதி வரை நடைபெறும். அனைத்து உலக நாடுகளின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட உள்ளது. முதல் நாளான நாளை இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான நிலவரம் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பேட்லட் வாய்மூல அறிக்கையை வெளியிடவுள்ளார். மேலும் அன்றைய தினமே ஆப்கானிஸ்தான், வெனிசூலா, மத்திய அமெரிக்க நாடான நிகரகுவா மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகள் குறித்து கவனத்தில் கொள்ளப்பட உள்ளது. கனடா, அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட பல நாடுகள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்ற உள்ளன. இலங்கையின் பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான விடயங்கள் குறித்து இந்த நாடுகள் கேள்வி எழுப்பலாம். மறுபுறம் ஏற்கனவே வலியுறுத்தப்பட்ட சர்வதேச பொறிமுறைக்கான அழுத்தங்களும் காணப்படும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று வெளிவிவகார அமைச்சர் GL Pierce இணைய வழியூடாக இதில் கலந்து கொள்ள உள்ளார். இதன்போது தேசிய நல்லிணக்கம், காணாமல் போனோர் விவகாரம் மற்றும் நட்ட ஈடு வழங்குதல், பயங்கரவாத தடை சட்டம், மனித உரிமை நிலவரம் மற்றும் அரசியல் தீர்வு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்தும் விளக்கம் அளிக்க உள்ளார். இந்த நிலைப்பாட்டை கொழும்பில் உள்ள அனைத்துலக ராஜதந்திர மையங்களுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இலங்கைக்கு வழங்கிய கால அவகாசத்தை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை. இதனால் ஐநாவில் இலங்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக பிரேரணைகள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளே அதிகம் உள்ளன. இது நாட்டின் எதிர்காலத்திற்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். அத்தோடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டோருக்கு நியாயம் கோரி பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சர்வதேசத்தை நாடுவதற்கு எடுத்துள்ள தீர்மானம் எவ்விதத்திலும் தவறாகாது. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மீது ஏற்பட்ட நம்பிக்கையின்மையின் காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என்று லக்ஷ்மன் கிரியல்ல சுட்டிக்காட்டினார். ஐக்கிய நாடுகள் சபை இலங்கையின் அண்மை காலமாக இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு கால அவகாசத்தை வழங்கியது. எனினும் அரசாங்கம் அதனை கவனத்தில் கொள்ளவில்லை. இதனால் 2015ஆம் ஆண்டிற்கு முன்னரை போன்று இலங்கைக்கு எதிராக தொடர்ச்சியான பிரேரணைகள்
நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் உள்ளன. இது தொடர்பில் எதிர்காலத்தில் இது பாரிய அச்சுறுத்தலாக அமையும். கொழும்பில் உள்ள எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு தீர்வு ஒன்றை வழங்குவது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்றது. பயங்கரவாத தடை சட்டத்தின் சில சரத்துக்களை சீரமைப்பதற்காக தேசிய பாதுகாப்பு சபையினால் நியமிக்கப்பட்ட குழுவே இது குறித்து ஆராய்ந்து வருவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்படி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக வழக்கு தாக்கல் செய்யாது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் தொடர்பில் ஆராய்ந்து உரிய சிபாரிசுகளை முன்வைக்க எதிர்பார்த்து உள்ளதாக அந்த குழு அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த குழுவின் தலைவர் முன்னாள் பிரதமர் நீதியரசர் அசோக் டி சில்வா கருத்து வெளியிடுகையில் நாட்டில் உள்ள சிறைகளில் சுமார் 400 பேர் வரையில் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தொடர்பான குற்றச்சாட்டு ஆவணங்களை நாளைய தினம் சமர்ப்பிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் கோரியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனிடையே உள்நாட்டு யுத்தத்தின் போது இடம்பெற்ற தாக்குதல்கள் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களை இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த சந்தேக நபர்களை நிபந்தனைகளின் அடிப்படையில் விடுதலை செய்ய ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அறிய முடிகிறது என அந்த செய்தியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. சமையல் எரிவாயுவின் விலையை மீண்டும் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக லேப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த நாட்களில் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்ட பின்னரும் சந்தையில் எரிவாயுக்கான தட்டுப்பாடு நிலவியது. இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள லேப்ஸ் எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் WKH வேக்குப்பிட்டிவை சமையல் எரிவாயுவின் விலையை மீண்டும் அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். டாலருக்கு நிகரான இலக்கையின் ரூபாவின் வீழ்ச்சி மற்றும் சர்வதேச சந்தையில் எரிவாயுவின் விலை அதிகரிப்பு ஆகியவற்றின் காரணமாகவே இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்பது வெளிநாட்டு செய்தி. மாணவர்கள் யாரும் விபரீத முடிவுகளை எடுக்க வேண்டாம். நீட் தேர்விற்கு எதிரான சட்ட போராட்டம் இப்போது தொடங்குகிறது. தமிழக முதலமைச்சர் MK Stalin தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று இந்திய நாடு முழுவதிலும் நடைபெற்றுள்ள நிலையில் சேலம் மாவட்டம் மேட்டூரில் நீட் தேர்விற்கு அஞ்சி விவசாயி மகன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அடுத்து முதலமைச்சர் இரங்கல் அறிக்கை விடுத்துள்ளார். அறிக்கையில் மாணவர்கள் யாரும் விபரீத முடிவுகளை எடுக்க வேண்டாம். நீட் தேர்விற்கு எதிரான சட்ட போராட்டம் இப்போது தொடங்குகிறது. மாணவர்களுக்கு நீட் தேர்வு ஏற்படுத்தும் மிகப்பெரிய சிரமங்களை புரிந்து கொள்ளாத ஒன்றிய அரசின் அலட்சியமும் பிடிவாதமும் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரங்களாக வர வேண்டிய மாணவ மாணவிகளின் தற்கொலைக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. நீட் தேர்வு முறைகேடுகள், ஆள் மாறாட்டம் மற்றும் மாணவர்களின் தற்கொலைகள் கூட ஒன்றிய அரசின் மனதை மாற்றவில்லை. மாணவ செல்வங்கள் மனந்தளர வேண்டாம். சிறந்த எதிர்காலத்தை உங்களுக்கு அமைத்து தரும் பெரும் பொறுப்பும் கடமையும் இந்த அரசுக்கு இருக்கிறது. நீட் தேர்வை ஒன்றிய அரசை ஒன்றிய அரசு நீக்கும் வரை சட்ட ரீதியான போராட்டம் தொடரும் என MK Stalin தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஆர்வமாக வரும் பட்சத்தில் வாரம் ஒருமுறை மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படும் என தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு தெரிவித்துள்ளார். கொரோனாவை தடுப்பதற்கு இன்று மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்தி வருகின்றனர். சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள ஜெயின் கல்லூரியில் நடைபெறும் மெகா தடுப்பூசி முகாமில் தலைமைச் செயலாளர் இறையன்பு ஆய்வு மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தடுப்பூசி செலுத்திக் கொண்டால் மட்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்க முடியும் என்ற காரணத்தால் பெரிய அளவிலான தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்படுவதாக கூறியுள்ளார். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.